கொள்ளை அடிக்கிறீங்க, 30,000 கோடி பொய்யா எவனோ ஒருத்த போன்ல பேசி பண்ணா, இது வரைக்கும் 60,000 கோடி சம்பாதிச்சிருக்கார் மணல் கொள்ளையில துரைமுருகன். மிக விரைவில் எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன். கதிரானந்தன் சொல்றேன், திருடுற ஊழல் பண்ற உங்க அப்பனும் நீயும் வணல, நாலு கட்சிக்காரர் கொடுங்க. ஊழல் என்பது திமுக என்ற கட்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. நான் எந்த கட்சியும் சேராதவங்க. பொதுவான அமைப்பை வச்சு கண்டுபிடிக்க சொல்லணும், ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணணுங்க. இப்போ திமுகவில் செய்கிற ஊழலை வந்து திமுகக்காரங்களே வந்து வெளில கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? என் பெயர் நடராஜன். நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுங்க. சர்வீஸ் பென்ஷன் வாங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ஊழல்னு சொல்லி நான் அந்த யூடியூப் சேனல்லையும் மற்ற விஷயம் ஒன்று ரெண்டு இடங்களில் நான் பார்த்தேன். என்னென்னா, ஊழல் என்பது திமுக என்ற கட்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. நான் எந்த கட்சியும் சேராதவங்க. இருந்தாலும் அந்த கட்சியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டான், அதனால் அவன் மற்றவங்க மேல சொல்கிறான், அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ அந்த வாதம் சரியில்லாத மாதிரி படுதுங்க. ஏன்னா ஒரு திருட்டையோ இல்லை ஒரு கொள்ளையோ இல்லை ஒரு ஊழலையோ யார் வேணால் செய்யட்டுங்க, திமுக ஆகட்டும், அதிமுக என்ற கட்சியாகட்டும், காங்கிரஸ் என்ற கட்சியாகட்டும், பிஜேபி என்ற கட்சியாகட்டும், கம்யூனிஸ்ட் என்ற கட்சியாகட்டும், எந்த கட்சி செஞ்சாலுங்க ஊழல் ஊழல் தானுங்க. நாட்டு மக்களினுடைய சொத்து பறிபோகுது தானுங்க, நாட்டு மக்களுடைய வரிப்பணம் வேஸ்ட் ஆகுது தானுங்க. இதில் சின்ன ஊழல், இவர் செஞ்சால் ஊழல் இல்லை, அவர் செஞ்சால் ஊழல் இல்லை, அதெல்லாம் தப்புங்க. அவங்க உள்ளுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க கட்சி பேரில் எடுக்கிறாங்கன்னா அது எடுக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஊழலை பற்றி ஒருத்தர் பேசியிருக்கார், அதுவும் நான் கேள்விப்பட்டேன், அவர் ஒரு கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு சொன்னாங்க, தெரியலிங்க, ஏதோ குடியாத்தம் ஆ குமரன், யார் வேணால் சொல்லட்டுங்க. அதில் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய வேலை இல்லையா? தமிழ்நாட்டு அரசாங்கம் எல்லாத்தையும் தள்ளிட்டு போகிற மாதிரி இந்த விஷயத்தையும் தள்ளிட்டு போகாமல் இதில் உண்மை இருக்குமா என்பதை பொதுவான அமைப்பை வச்சு கண்டுபிடிக்க சொல்லணும், ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணணுங்க. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன குற்றம் குறைகளில், ஏற்கனவே ஊழல் விஷயங்கள்லையும் நிறையா பேர் கைதாகி உள்ளே போயிருக்காங்க. பழமொழி சொல்லுவாங்க, ஊரில் நெருப்பின்றி நீல் புகை எழாது. வேணா ஒரு 100 ரூபா திருண்ணும் திருண்ணதாங்க, அவனை உற்ற மனம்ப ஒரு பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டில் 5 ரூபா குறைஞ்சினா கூட அந்த டிக்கெட் கண்டக்டர் கேட்குறாருங்க, 5 ரூபா எங்கங்க, ஏங்க ஏறனீங்க, கேட்குறாரா இல்லையாங்க? 500 கோடி, 5000 கோடி, 50,000 கோடி இதெல்லாம் நார்மலாக இருக்குதுல்ல, என்ன எங்கே போகுங்க? ஆகவே ஊழல் யார் எந்த வழியில் செஞ்சுருந்தாலும், திருட்டு யார் எந்த வழியில் செஞ்சுருந்தாலும் சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து கண்டிப்பாக விசாரணை நடத்தி யார் மேலேயே இருந்தாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.